ஹாய் குட்டீஸ் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ எல்லோரும் சேஃபாக இருக்கிறீங்கல்ல சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருங்க ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டேம் லெசன்ஸ் பார்த்துருந்தோம் அப்படி தானே ஸோ சின்ன பிரேக் அப்புறம் நீங்கள் நம்ம செகண்ட் டேமில் உள்ள சயின்ஸ் லெசன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டேமில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இதுதான் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க ஃபுட் அப்படின்னு என்ன தெரியும் சாப்பாடு ஆகிடும் அப்படி தானே ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது பேலன்ஸ் டயட்னா என்னது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீல்ஸு அப்புறம் இந்த ஃபுட் ஹேபிட்ஸில் எந்தெந்த ஏஜ் குரூப்பில் என்னென்ன மாதிரி ஃபுட் சாப்பிடணும் தென் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கும் நம்ம வீட்டில் வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் தென் நம்ம வீட்டில் வளரக்கூடிய செடிகள் வீட்டிலேருந்தே ஹோம் கார்டன் சொல்லுவாங்க ஸோ வீட்லேயே நமக்கு ஃபுட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸோ கீரைகளோ வளத்துக்கிறது அதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெசன்ல தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே ஸோ அதான் இந்த லெசன் நீங்கள் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் வார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க வார்ம் அப்னால் வந்து ஜஸ்ட் நீங்கள் படிச்சதில் ரீக்கால் தான் நம்ம ஃபுட் பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லா க்ளாஸ்லேயுமே படிச்சுட்டு போக முடியாதேன் ஸோ நமக்கு ஓரளவுக்கு எது குட் எது பேட் அப்படின்னு தெரியும் ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ செப்பரேட் குரூப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஒரு குரூப் வந்து ரெட் கலரில் போட்டிருக்காங்க தென் இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் போட்டிருக்காங்க தென் இன்னொரு குரூப்பை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க தென் கீழே ஒரு ஃபில் அப் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஃபுட் ஐட்டத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஹெல்த்தி அது எந்த கலரில் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் எந்த கலரில் இருக்குது நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸெலாம் எந்த கலரில் இருக்குது தென் ஓரளவு கம்மியாக சாப்பிட்லாங்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் இட் இன் ஸ்மால் குவான்டிட்டீஸ் குறைஞ்ச அளவு சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அம்மாவை நம்ம என்ன செய்யணும் ஃபைன் அவுட் பண்ணி எழுதணும் ஸோ இந்த கலர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது ரெட்டு கிரீன்

தென் எல்லோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி கவனிச்சுட்டு மூவ் பண்ண ரெடியாக இருங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரெட் வந்து அவாய்ட் ஸ்டாப் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ அதே தான் இங்கே ஃபுட்லேயும் அதை தான் உங்களுக்கு பிரசன் பண்ணியிருக்காங்க இதில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்க ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்ஸ் நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் ஸோ இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் தென் எல்லோ கலரில் கொடுத்துருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மால் குவான்டிஸ் அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும் தென் ரெட் கலரில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ க்ரீன் கலரில் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு வாட்டர் நட்ஸ் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் அதிக அளவில் எடுத்துக்கலாம் இது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இது நிறைய வி கேன் மூவ் நிறைய எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் தென் எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா மீட்டு ஃபிஷ்ஷு எக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டிஸ் நிறைய எடுத்துக்கூடாது பட் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் அது நம்ம உடம்புக்கு நல்லது தான் ரெட் கலர் பார்த்திங்கன்னா ஷுட் பி அவாய்டடட் அதாவது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே சாக்லேட்டு ஐஸ்கிரீம்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தீங்கு விளையாடிக்கக்கூடியது ஸோ என்ன செய்யணும் நம்ம இதை அவாய்ட் பண்ணிடணும் மந்த்லி ஒன்ஸ் தான் எடுத்துக்கலாமே தவிர அதுவுமே அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு பட் இதை எடுத்துக்க எடுத்து ரொம்ப அது டேஞ்சரான ஃபுட் ஐட்டம்ஸ் ஓகே ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே என்ன பண்ணும் ஷுட் பி அவாய்டுல வந்து எனக்கு வரும் ரெட் கலர் அண்ட் ஹெல்த்தி ஃப்ரூ ஃபுட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது அண்ட் ஸ்மால் குவான்டிட்டீஸ்ல எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கக்கூடியது ஸோ அந்த கலர்ஸ் நீங்கள் இங்கே எழுதிங்க தென் ஃபுட் நியூட்ரியன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபுட்டில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது ஏன்னா சத்துக்கள்லாம் நமக்கு அப்படின்னு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எதுக்காக வந்து டெய்லி சாப்பிட்றோம் அப்படி தான் மார்னிங் சாப்பிட் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம் ஆஃப்டர்நூன் லன்ச் தென் ஈவினிங் டின்னர் ஸோ எதோ ஒன்று நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் எதுக்காக நம்ம எப்படி சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம டெய்லி என்ன செய்யுது எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பசிக்குது சாப்பிட்றோம் அப்படின்னா மார்னிங் எஞ்சினே சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு எஞ்சினே ஒரு காப்பியோ டீயோ இல்லை பூஸ்ட் ஹால்ஸ் அது மாதிரி குடிப்போம் கொஞ்சம் நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் அம்மா டிஃபன் கொடுப்பாங்க தென் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் நம்ம ஆஃப்டர்நூன் வந்து மதியான மறுபடியும் நமக்கு அகெயின்ஸ்ட் நமக்கு பசிக்கும் ஸோ மறுபடியும் சாப்பிடுவோம் ஸோ பசி இருக்கிறதுனால சாப்பிட்றோம் ஏன் அந்த மாதிரி பசிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து நம்ம அந்த நம்ம பாடி வந்து அதுக்கு என்ன தேவையோ நமக்கு அது வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு இப்போ எனர்ஜி தேவை அப்படி அப்படின்னா என்ன செய்யும் நமக்கு பசிக்கும் உடம்புக்கு எனர்ஜி தேவை அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து பசியாக வெளிப்படும் ஸோ அம்பரியில் நம்ம எடுக்கிற ஃபுட்டை வச்சு அதுக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ் மூலமாக தேவையான எனர்ஜியை எடுத்துக்கிடும் ஸோ பாடிக்கு எதுக்கு எனர்ஜி தேவை நம்ம பாடி வந்து என்னும் ஃபங்க்ஷன் ஆக்கிட்டே இருக்கும் அப்படி தானே நம்ம உடலில் இருக்க எல்லா ஆர்கன்ஸும் இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆகட்டும் லங்ஸ் ஆகட்டும் இண்டஸ்டின்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜிஸ் தேவை ஸோ அது வந்து அப்போ எனர்ஜி தேவைங்கிறப்ப என்ன செய்யும் நம்ம உடம்பு பசிக்கும் ஸோ அது மூலமாக அந்த பாடிக்கு வந்து எனர்ஜி தேவைன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எனர்ஜி கிடைக்குது அது மூலமாக செய்யலாம் நம்ம வந்து தே ஒர்க் பண்ணலாம் அண்ட் விளையாடுறதுக்கும் அந்த எனர்ஜி ஹெல்ப் பண்ணுது தென் பார்த்திங்கன்னா ஃபுட் பில்ட்ஸ் அவர் பாடி நம்ம மசில்ஸ் ஆகட்டும் போன்ஸ் ஆகட்டும் நல்லபடியாக நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஷார்ட்டாகவும் கூடாது நம்ம ஏஜுக்கு எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட் இருக்கணுமோ அந்த மாதிரி பில்ட் பண்ணுறது தான் பாடி பில்டிங் ஸோ அந்த மாதிரி பாடி பில்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் ஹெல்ப் பண்ணுறது அண்ட் நம்ம ஆரோக்கியமாக இருக்குது நமக்கு எந்த டிசீஸும் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த ஃபுட் வந்து ஹெல்ப் பண்ணுறது ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா சில ஃபுட்டு வந்து ரா இப்போ சமைக்காமல் சாப்பிடுவோம் சில ஃபுட் வந்து குக் பண்ணி சாப்பிடுவோம் ஸோ இந்த ஃபுட்டில் என்ன பார்த்திங்கன்னா நம்ம ரா ஃபுட் ஆகட்டும் இல்லை குக் பண்ணுற ஃபுட்ஸ் ஆகட்டும் அதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா நியூட்ரியன்ஸ் இருக்கும் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னா இந்த மெயினாக வந்து ஃபைவ் நியூட்ரியன்ஸ் சொல்கிறாங்க இந்த ஃபைவ் நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் இருக்கும் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த அந்த ஃபைவ் மெயின் நியூட்ரியன்ஸ் தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் ஏதோ ஒரு இதில் இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபுட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அக்டோபர் சிக்ஸ்டீன் ஃபுட் நமக்கு எவ்வளோ முக்கியம் எவ்வளோ வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறத நமக்கு ரிமம்பர் பண்ணுறதுக்காக வேர்ல்டு ஃபுட் டே வந்து அக்டோபர் சிக்ஸ்டீன் அன்றைக்கி அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா ஃபைவ் மெயின் நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் பார்த்தா இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு நியூட்ரிண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அந்த நியூட்ரியன்ஸில் என்ன ஹெல்ப்பு தென் அது வந்து எந்த ஃபுட் ஐட்டமில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பாடி வந்து நம்ம அவர் பாடி நீட்ஸ் எனர்ஜி எதுக்கு நம்ம பாடிக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை விளையாடுற விளையாடுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு திங்ஸை இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறீங்க இங்கேருந்து அங்கே நடக்கிறீங்க ஹேண்டை மூவ் பண்ண ஷேக் பண்ணுறீங்க ஜஸ்ட் ஜம்ப் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எதை செஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணணும் பாடிக்கு என்ன வேணும் எனர்ஜி வேணும் ஸோ அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூட என்னென்னு பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸாக அதனால தான் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கார்போஹைட்ரேட் வந்து எந்தெந்த ஃபுட்டில் கண்டெய்னில் கண்டெய்ன் இருக்குதுன்னா அதாவது எந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னா ரைஸில் இருக்குது வீட் பொட்டேட்டோ சுகர் க்யூப்ஸ் அண்ட் ப்ரெட் ரைஸ் தான் உங்களுக்கே தெரிசியும் தெரியும் அரிசி அப்படி தானே ஸோ அரிசி சம சம்மந்தப்பட்ட ஃபுட்ஸ் எல்லாமே சாதம் ஆகட்டும் இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் அது மாதிரி அரிசியை வச்சு செய்யக்கூடிய எந்த ஃபுட் ஐட்டம்ஸ்னாலும் நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் கண்டெய்ன் ஆகிருக்கும் தென் வீட் கோதுமை பொட்டேட்டோ வந்து தெரியும் தென் சுகர் க்யூப்ஸ் ஐஸ் ஜீனி தென் ப்ரெட் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே நமக்கு எனர்ஜி தரக்கூடிய எனர்ஜி கிவிங் ஃபுட் ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா பில்ட் அண்ட் மெயின்டைன் அண்ட் ரீப்ளேஸ்ட் டிஷ்யூஸ் இன் அவர் பாடி அது வந்து நம்ம உடம்புல இருக்க திசுக்களை வந்து மெயின்டைன் பண்ணது ஓகே நம்ம திசுக்களை வளர்க்குறதாகட்டும் மெயின் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ ப்ரோட்டின்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாடி பில்டிங் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம் கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜி கிவிங் ஃபுட்னு சொல்லுவோம் இது ப்ரோட்டின்ஸாக பாடி பில்டிங் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம் ஸோ இதில் எதுலலாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இதில்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு மில்க்கு எக்கு நட்ஸ் அண்ட் ஸ்ப்ரோட்ரட் சீட்ஸ் ஃபிஷ்ஷுனா தெரியும் உங்களுக்கு மீன் தென் பால் அப்புறம் எக்கு முட்டை அண்ட் நட்ஸ் பருப்பு வகைகள் ஓகே தென் ஸ்ப்ரவு ஸ்ப்ரோட்டல் சீட்ஸ் ஸ்ப்ரோட்டட் சீட்ஸ்ங்கிறது முளைவிட்ட பயிர்கள் இந்த சில பயிர்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியில் நல்லா சோக் பண்ணிவிட்டு அதை நினச்சிட்டு தென் என்ன பண்ணுவாங்கன்னா அதை புழிஞ்சு ஒரு துணியில் கட்டி வச்சுருவாங்க தென் நெக்ஸ்ட் டேமானு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்ன சின்னதாக முளைவிட்டு வந்துருக்கும் சின்னதாக வால் மாதிரி முளை விட்டு வந்துருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ப்ரோ ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது வந்து ஸ்ப்ரோட்டட் சீட்ஸ் வளர்த்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க தென் பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து ஃபேட்ஸ் ஃபேட்ஸுங்கிறது ஃபேட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி தான் கொடுக்கும் ஸோ நம்ம எதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜிஸை வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எனர்ஜி கொடுக்குன்னு ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறம்போது நம்ம எனர்ஜியோட லாஸ் ஆகும் இல்லையா ஸோ இந்த ஃபேட்ஸ் என்ன பண்ணணுன்னா எனர்ஜி ரிசர்வ் ஸோ ஃபே எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் எனர்ஜி லாஸ் ஆகும்போது கொடுக்கும் ஸோ ஃபேட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் டு கீப் த பாடி வார்ம் ஜூரிங் எவ்ரி கோல்டு வெதர் தென் எனர்ஜியை சேவ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கோல்டு டைமில் என்ன செய்யணும் பாடியை வந்து ஹீட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேட்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ ஆட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஃபேட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது அதிகமாக எடுத்துகிட்டு என்ன ஆகும்னா ஒபிசிட்டி குண்டாயிருவாங்க சொல்ல ஓவர் வெயிட் வந்துடும் ஸோ அது வந்து உடம்புக்கு நல்லதே இல்லை ஓவர் வெயிட் இருக்கவே கூடாது அதிகமாக வெயிட் இருக்கக்கூடாது வெயிட் கம்மியாக கூடாது அது மாதிரி ஹைட்டும் அப்படி தான் நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஹைட் அண்ட் வெயிட் எப்போவுமே மெயின்டென் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதிகமான ஃபேட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கூடாது ஃபேட் இருக்கக்கூடிய சில ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுக்காங்கன்னா சீஸு பட்டர் கீ மீட் ஆயில் அண்ட் நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் பட் அளவாக எடுத்துக்கணும்னு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின்ஸ் ஓகே ஃபோர்த் ஒன் விட்டமின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாடி நீட்ஸ் விட்டமின்ஸ் டு ஒர்க் ப்ராப்பர்லி விட்டமின்ஸ் எதுக்குன்னா நம்ம வேலையில் ப்ராப்பராக செய்கிறதுக்கு விட்டமின்ஸ் தேவைப்படுது இது என்ன பண்ணது அப்படின்னா நம்ம உடம்பு பாதுகாக்குது கொரெக்ட் பண்ணுது அண்ட் டிஃபிஷியன்சி இருந்து நம்ம அவாய்ட் பண்ணுது டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு டிசீஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தே நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும் ஸோ குழந்தைகள் பிறக்கும் போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐசைட்டோ ஹியர்ஸ் கேட்குறதோ பார்க்குறதோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் வளர வளர நம்ம உடம்புல இருக்க விட்டமின்ஸ் குறைபாடுகளால் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா டிசீஸ் எக்ஸசைஸ் ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் ஏ கம்மியாக இருந்து வச்சுக்கோங்களேன் மாலைக்கேன் நோயின்னு சொல்லுவாங்க அது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அவங்களுக்கு கண் பார்வை தெரியாது ஸோ அந்த மாதிரி நோய்கள் வர சான்சஸ் இருக்குது ஸோ எல்லா விட்டமின்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் விட்டமின் ஏ மட்டும் போதும் விட்டமின் பி மட்டும் போதும் விட்டமின் சி மட்டும் போதும் நினைக்கூடாது எல்லா விட்டமின்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த விட்டமின் குறைபாடாக வரக்கூடிய நோய்கள் நமக்கு வராமல் இருக்கும் ஸோ விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா கேரட் ஆரஞ்சு கூஸ்பெரி பப்பாயா அண்ட் கிரீன்ஸ் கேரட் உங்களா தெரியும் ஆரஞ்சு தெரியும் கோஸ் இது நெல்லிக்காய் கொஞ்சம் பெரிய நெல்லிக்காவாக இருக்கும் ஓகே பெருசு பெருசு சின்னது கிடையாது பெருசு பெருசாக இருக்கும் லைட்டாக துவர்ப்பும் புளிப்புமா இருக்கும் அந்த நெல்லிக்காய் தென் பப்பாயா தென் கிரீன்ஸ் கீரைகள் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் மினரல்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு ஓகே பாடி ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் போன்ஸ் ஆகட்டும் பிளட் ஆகட்டும் டீத் ஆகட்டும் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த மினரல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுது கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பாடி ஃபங்க்ஷன்ஸ் மூவ் பண்ண ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மினரல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிக் பியர் கார்லிக் பனானா அண்ட் ஆப்பிள் ஃபிக் என்னது வந்து அத்திப்பழம் தென் பியர்னால் பேரிக்காய் கார்லிக் பூண்டு வாழைப்பழம் அண்ட் ஆப்பிள் ஸோ ஃப்ரூட் ஐட்டம்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மினரல்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் டெய்லி வந்து ஒரு ஃபுட் ஃப்ரூட் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுதான் நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணும் ஃப்ரூட் ஐட்டம்ஸ் அண்ட் ரா ஃபுட்ஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள் ஆஃப்டர் ஈவினிங் எடுக்கிறதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் டைஜஷன் ஈஸியாக இருக்குன்றதுனால மா டே டைம் நீங்கள் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க எனர்ஜி கிவிங் ஃபுட் ஐட்டம் பாடி ப்ரொடக்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் பாடி பில்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ நான் பார்த்தோம் எனர்ஜி கிவிங் ஃபுட்டுங்கிறது கார்போஹைட்ரேட்ஸ் அப்படி தானே ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் நான் எழுதுங்க தென் பாடி ப்ரொடக்டிங் ப்ரெக்ட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் தான் வந்து பாடியை ப்ரொக்ட் பண்ணு பார்த்தோம் ஸோ அதில் உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் த்ரீ எழுதுங்க தென் பாடி பில்டிங் பார்த்திங்கன்னா விட்டமின் ப்ரோட்டின்ஸ் ஓகே ஸோ ப்ரோட்டின்ஸ் உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் ஒரு ஃபோர் எழுதுங்க இது உங்களுக்கான எனக்கு ஹோம் ஒர்க் நீங்களே எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடலாம் ஜஸ்ட் இப்போ தான் நான் பார்த்தோம் நீங்கள் ரீகால் பண்ணி எழுதிடுங்க தென் ஒன்ோர் எக் எக்ஸ்ட்ரா எக்ஸாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வெளியே போனால் என்ன செய்வாங்க அப்படின்னா வெளியே எங்கேயாவது போகிறனா அம்மாட்டா பர்கர் தாங்க பீஸா தாங்க சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க கேட்பாங்க அப்படி தானே ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டைம் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த டேஸ்ட் பிடிச்சி போய் தென் சில்ட்ரன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து பாடிக்கு நம்ம ஃபுட் உடம்புக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து அது நல்லதே கிடையாது ஸோ அது வந்து நம்ம ஓவர் வெயிட் போடும் அதனால் அது என்ன செய்யணும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் இப்போ பொதுவாக பிள்ளைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஆக்டிவிட்டியே இருக்காது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் மேக்சிமம் ஸ்டில்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம கொரோனா டைம் வெளியே எங்கேயும் போக முடியல நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் இது எல்லாம் நார்மல் டைம் சில பேர் பார்த்திங்கனா மொபைல் வச்சு விளையாண்டே இருக்கிறது இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கிறது அந்த தான் இருப்பாங்க ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக அவங்களுக்கு இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக போட சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதோட இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸும் சாப்பிடும்போது இன்னும் ஓவராகவும் அவங்களுக்கு வெயிட் போடும் அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டமெலாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் இருக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும் அதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்டு ஸ்ப்ரௌட்ஸு ஃப்ரூட்ஸு சாலட்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் ஆர் த நியூட்ரியன்ஸ் ப்ரஸன் இன் த ஃபாலோயிங் ஃபுட் ஐட்டம்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ சில ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு எழுதணும் ரைஸ் கண்டீன்ஸில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ தென் கோக்னட் ஆயில் என்ன இருக்குது எக் என்ன இருக்குது ஃபிக்ல என்ன இருக்குது கேரட்டில் என்ன இருக்குது ஸோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க இது உங்களுக்கான ஒரு ஹோம் ஒர்க் தென் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த டேபிள் கிவன் பிலோ டேபிள் கொடுத்துருக்குறாங்க அதில் மூணு காலம்ஸ் இருக்குது அதில் சில காலம்ஸ் வந்து கேப் போட்டிருக்காங்க அதை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும் ஒரு சில காலம்ஸ் நானே ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நியூட்ரியன்ஸ் கொடுத்துருக்காங்க கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஒய் டூ யூ நீட் இட் நியூட்ரி அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்காக நமக்கு தேவைன்னு கேட்குறாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஒர்க் பண்ணுறதுக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு தேவை எனர்ஜி கொடுக்குறது தான் கார்போஹைட்ரேட்ஸ் தேவை ஸோ அதை எதில் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ அதில் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எழுதுங்க இனியும் ஒன் ஃபுட் ஐட்டம் நீங்கள் எதுனா கூட போதுமானது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை நானே ஃபில் பண்ணிட்டேன் எதுக்குன்னா நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் டிஃபிஷியன்சி டிஃபீஸ்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ண பராம பாதுகாக்கிறதுக்கு தான் விட்டமின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ அதில் ஒரு சொசைட்டும் பார்த்தீங்கன்னா கேரட் அவங்களே கொடுத்துட்டாங்க தென் ப்ரோட்டீன்ஸ் அவங்க இதுதான் கேப் பட்டிருந்தாங்க நியூட்ரியன்ட்டில் ஹெல்ப் டு பில்ட் அவர் பாடி பாடியை பில் பண்ண உதவக்கூடிய நியூட்ரியன் எதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அது எதில் இருக்கிறதும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க தென் ஃபேட்ஸ் ரிசர்வியர் ஆஃப் எனர்ஜி எனர்ஜியை சேவ் பண்ணி தரக்கூடியது ஸோ அது எந்த ஃபுட் ஐட்டமில் இருக்குது தென் மினரல்ஸ் அதோட ஒர்க் என்ன எழுதிட்டேன் தான் அது எந்த ஃபுட் எடுத்துல இருக்குன்றதை நீங்கள் எழுதிருங்க ஸோ இது ஹோம் ஒர்க் எடுத்து நீங்கள் செஞ்சிருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் டயட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் நம்ம என்ன சாப்பிடணுங்கிறத ரெஃபர் பண்ணக்கூடியதான் டயட் ஸோ ஒரு பேலன்ஸ் டயட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நியூட்ரியன்ஸுமே இருக்கணும் ஸோ நமக்கு எனர்ஜி தேவைன்றனால ஒரே கார்போஹைட்ரேட் ஃபுட் மட்டும் எடுத்துட்டேன் ஸோ எனக்கு எனர்ஜி கிடச்சிரும்னு சொல்லக்கூடாது ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கணும் அது கூட ஃபை அண்ட் வாட்டர் கூட இருக்கணும் ஓகே ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் டயட்டுங்கிறது ஸோ பார்த்தீங்கன்னா சாருடைய ஃபுட்டில் என்ன இருக்கணுன்றது ஒரு ஃபுட் பிரமிடா இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அந்த மாதிரி பேலன்ஸ் ஃபுட்டை எடுத்துக்க முடியுதா போது பேலன்ஸ் ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பாடி வந்து நல்லா க்ரோத் ஆகும் பாடி டெவலப் ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எது நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கணுமோ அதை வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம ஒரு டயட்டில் எந்த நியூட்ரேட் அதிகமாக இருக்கணும்னா கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கணும் தென் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் ஃபேட் ஐட்டம்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரைஸு வீட்டு பொட்டேட்டோஸ் இதெல்லாம் அதையும் எடுத்துக்கணும் தென் அதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் தென் ஃபிஷ் ஐட்டம்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கணும் தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் அண்டு ஜூஸ் எடுதலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான அளவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ எது வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அந்த நியூட்ரியன் தான் நம்ம உடம்புக்கு அதிகப்படியாக தேவை தென் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரஃபேஜ் சொல்லக்கூடிய வந்து ஒரு ஃபைபர் அஜி சமிஸ் நார்ச்சத்து வந்து ஒரு அஜீர்ணு ஃபுட்டு தான் ஓகே சேமிக்க முடியாத ஒரு ஃபுட்டு தான் ஸோ இது வந்து உடம்பெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட முடியாது ஸோ இது எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வரையில் இருக்குது அண்ட் ஃபோ ஹோல் கிரெயின்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது இது இருக்குது ஸோ இது வந்து எதுலெலாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மில்க் சேக் கம்ப்ளீட் பேலன்ஸ் டயட் போட்டிருக்காங்க அதாவது மில்கில் பார்த்தீங்கன்னா ஒரு க பேலன்ஸ் டயட்டாக மில்க்கில் வந்து எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஃபேட் இந்த அஞ்சு நியூட்ரியன்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோடன்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு தான் ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ் டயட் அண்ட் ஸோ மோட்ரு நோன் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன வெஜ் விட்டமின்ஸ் வந்து எதில் கண்டைன்ட் ஆகிருன்னு போட்டுருக்காங்க கேரட்டில் விட்டமின் ஏ தான் பிராண்டில் வந்து விட்டமின் பி இருக்கு தான் கூஸ்பெரியில் விட்டமின் சி அண்ட் மில்கில் விட்டமின் டி சன்ஃப்ளவரில் விட்டமின் இ அண்ட் கேப்பேஜில் விட்டமின் கே இதெல்லாம் இருக்குது தான் ஸோ வந்து விட்டமின் ஏ எடுத்துக்கிட்டேன் விட்டமின் பி எடுத்துக்கிட்டேன் விட்டமின் சி தேவையில்லை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லா விட்டமையுமே நமக்கு இருக்கணும் ஸோ எல்லா விட்டமின் கண்டைன்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுட் எடுத்து சேர்த்து தான் உடம்புக்கு நல்லது தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இல்லை லெட்டர்ஸை வந்து அன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் அது அன்ஸ்க்ராபிள் பண்ணி அந்த வேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ங்கிற வேட வந்து ஸ்க்ராமிள் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை வேடை கண்டுபிடிச்சி வெஜிடபிள்ன்றதை அங்கே எழுதிட்டாங்க தென் அந்த வேடையும் இந்த கிரிட்டில் வந்து கலர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உள்ள வேர்ட்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் அது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க தென் அது இங்கே கலர் பண்ணுங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம லெசரில் பார்த்த வேர்ட்ஸாக தான் இருக்கும் ஈஸியான வேர்ட்ஸ் கூட கண்டிப்பாக உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ஹெல்த் கேர் கொடுத்துருக்காங்க அதிகமான வாட்டர் வந்து நம்ம டெய்லி குடிக்கணுமா அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த வாட்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தென் நம்ம பாடியோட ஹீட்டை வந்து வார்ம வந்து கண்டிஷனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த வாட்டர் ஹெல்ப் பண்ணுது ஸோ கண்டிப்பாக அதிகப்படியான வாட்டர் நம்ம கூட குடிச்சிக்கணும் குடிக்கணும் தென் என்ன செய்யணும் ஃபுட்டு வந்து ஸ்பில் பண்ணக்கூடாது சாப்பிடும்போது சிதறக்கூடாது அண்ட் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நமக்கு எவ்வளோ சாப்பாடு தேவையோ அவ்வளோ சாப்பாடு தான் நம்ம தட்டில் வச்சு சாப்பிடணும் தேவைன்னா அடுத்து போய் வாங்கிக்கலாம் முதல்ல நிறைய வச்சு வேஸ்ட் பண்ணவே கூடாது எவ்வளோ பேர் சாப்பாடுலாம் கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே கூடாது தென் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா மை மெனுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் இன்றைக்கி உங்கள் மெனு ஓகே நீங்கள் எப்போ சாப்பிடக்கூடிய ஒரு மெனு இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டில் என்ன சாப்பிட்றீங்க அப்படி தானே ஸோ அதை பார்த்து அந்த மெனுவை எழுதுங்க தென் அந்த மெனுவில் என்னென்ன இருக்குது ப்ரோட்டீன்ஸில் எந்தெந்த சாப்பாடில் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய சாப்பாட்டில் என்ன சாப்பாடு என்னென்ன ஐட்டமில் என்னென்ன ப்ரோட்டின்ஸ் எந்த ஐட்டத்தில் இருக்குது கார்போஹைட்ரேட் எதில் இருக்குது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எதில் இருக்குது அண்ட் ஃபேட்ஸ் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி எழுதுங்க ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்கணும் ஸோ நம்ம கண்டிப்பாக இருக்கும் நம்ம அம்மா சாப்பிட்ற ஒரு மதியானம் லஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதம் ஒரு சாம்பார் அண்ட் ஒரு காய் வைப்பாங்க அப்படி தானே சாதாரண பார்த்தீங்கன்னா அது ரைஸ் கண்டெயின்னா சார் கார்போஹைட்ரேட் இருக்கும் தென் அப்புறம் அதில் ஆயில் சோ யூஸ் பண்ணிருப்பாங்க வெஜிடபிள்ஸ் எதிர்ப்பாங்க ஸோ எது இருக்குன்னு சொல்லினீங்களே இன்றைக்கி உங்கள் மெனுவை வச்சு கண்டுபிடிச்சி எழுதுங்க ஓகே ஸோ இன்றைக்கி இந்த லெசனில் ஒரு ஒரு ஆஃப் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை கொடுத்த ஒர்க்லாம் நீங்கள் என்னையும் செஞ்சு பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன ஈஸியாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதில் லெசனில் உள்ள மீதி போர்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்